ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பையில் ஒரு புதிய தரவரிசை பட்டியல் வெளியாகியிருக்கு. அதில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அடுத்ததாக 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முழுக்க காரணம் இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல், இவங்களே காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான வருத்தை பார்ப்போம். தற்போது இந்த உலக கோப்பைக்கான ஒரு புதிய தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டிருக்காங்க. இதுல இந்த உலக கோப்பையில முதல் 10 ஓவர்ல எந்த அணி அதிகமான சராசரியை வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்திய அணி 9வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதல் இடத்துல 6.63 சராசரியோடு இலங்கை அணி முதல் இடத்துலயும், 2வது இடத்துல பங்களாதேஷ் அணி 5.48 சராசரியோடு 2வது இடத்திலையும் இருக்காங்க. அடுத்ததா இங்கிலாந்து அணி 5.34 சராசரியோடு 3வது இடத்திலையும், ஆஸ்திரேலிய அணி 5.14 சராசரியோடு 4வது இடத்திலையும், வெஸ்ட் இண்டீஸ் அணி 5.10 சராசரியோடு 5வது இடத்துலையும் இருக்காங்க. பாகிஸ்தான் அணி 6வது இடத்துல இருக்காங்க, இவங்களோட சராசரி 5.07. 7வது இடத்துல நியூசிலாந்து அணி, இவங்களோட சராசரி 5.02. 8வது இடத்துல ஆப்கானிஸ்தான் அணி இருக்காங்க, இவங்களோட சராசரி 4.51. 9வது இடத்துல தான் இந்திய அணி இருக்காங்க, இவங்களோட சராசரி 4.32. 10வது இடத்துல தென்னாப்பிரிக்க அணி இருக்காங்க, இவங்களோட சராசரி 4.01 இருக்கு. இந்த உலக கோப்பையில இந்திய அணி தோல்வியை சந்திக்காத ஒரு வலுவான அணியாக இருந்தாலும் கூட இந்திய அணியோட ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் சரியில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த குறிப்பு காட்டுது. காரணம் என்ன அப்படின்னா இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல், இவங்க இரண்டு பேருமே முதல்ல ரொம்ப ஒரு பொறுமையான ஆட்டத்தை கடைபிடிக்கிறாங்க. கடைசி கட்டத்துலதான் அவங்களோட அதிரடியை காட்ட முடியுது. அதுலயும் குறிப்பா இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா முதல் 10 ஓவர்கள்ல ரொம்பவே பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இதே போல இந்திய அணியோட கடைசி 2 ஆட்டத்துல ரோஹித் சர்மா இதே போல முயற்சி செஞ்சு கம்மியான ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகள்ல இதையெல்லாம் சரி செஞ்சு கொண்டாங்க அப்படின்னா இந்திய அணி மேலும் ஒரு வலுவான அணியா உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.